இந்த உலகத்துல நாமள தோத்துதான் தோத்துதான் யாரு சொன்னா சரி நாமளா ஒத்துக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஒரு பதட்டமாவே இருக்க மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு பிளாக் டிராவலர் சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கடலில் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். இதுக்காக நம்மளுடைய ஃப்ரெண்டோடைய போட் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து நீச்சல் தெரியுன்றதால நாங்கள் வந்து அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் எதுவும் போட்டுக்கல. கண்டிப்பாக புது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே பிளாக் டிராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின விஷயங்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கடலுக்கு எத்தனையோ தடவை போயிருந்தாலும் கூட, ஆனால் ஒரு தடவை கூட நாங்கள் சமைச்சது கிடையாது. சரி, நாம் போயிட்டு கடலில் போயிட்டு சமைப்போம், சமைச்சிட்டு சாப்பிட்லாம், சமைச்சு சாப்பிட்டு வரலாம் அப்படின்றதான் இன்றைக்கி பிளானு. நல்ல வெயில் டைமு, அலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொந்தளிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், போட் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஏன் சொன்னோம் அப்படின்னாக்கா, மற்ற நாட்டில் வந்து பார்த்தோன்னா நல்லா கடல் வந்து கொந்தளிப்பாக இருந்தது அப்படின்னா நம்மளால் அங்கே போயிட்டு உட்காந்து பீஸ்ஃபுல்லாக உட்கார முடியாது. நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும், சிசிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கடலுக்குள்ளே போகும்போது இந்த வாமிட்டிங்கு, அந்த தலை சுத்தல் போன்றலாம் வரும். கடல் சீற்றம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நாங்கள் என்ன பண்ணோம், சரி இந்த டைம் தான் சரியான டைமு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோடைய போட் எடுத்துகிட்டு நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம். நீங்களே பார்த்துட்ருப்பீங்க போட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்ட்டு. ரொம்ப அலை இல்லாதால கொஞ்சம் கப்பல் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. கரை உங்களுக்கு தெரியும் பின்னாடி எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குன்னு நாங்கள் போட்டில் போயிட்டுருக்கும்போது பார்த்தோன்னா எதிர்க்க வந்து ரெண்டு பேர் வந்து வலையை வீசிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. நல்லா அந்த அவ்வளோ வெயிலையும் என்ன பண்ணாங்க, தலையில் ஒரு மாதிரி ஒரு துண்டை போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அவங்களை எழுப்பினோம், திரும்ப இங்கே வலையை போட்டுட்டு திரும்ப கடற்கரைக்கு போயிட்டு திரும்ப எங்கே வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோம், வலையை போட்டுட்டு அவங்க தூங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆயை சொல்லிவிட்டு அப்புறமேட்டா நாங்கள் நிறுத்துற அந்த கப்பலை வந்து நிறுத்துற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து அந்த ஆங்கரில் எங்களுடைய போட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறமேட்டா இங்கே வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அந்த ஆங்கர் எடுத்து போட்டில் மாட்டிட்டோம். ஏன்னா கடல் அலையில் அந்த ஓட்டம், கடல் நீரோட்டம்னு சொல்லுவாங்க, அந்த ஓட்டத்தில் வந்து கப்பல் எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்றதால இதில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து சமைக்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் ஆரம்பித்தோம். ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நான் சமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேம்பிங், அந்த ரெடிமேட், அந்த ஸ்டவ், அதாவது அந்த எல்பிஜி கேஸு, அப்புறம் அந்த அடுப்பு, அதுக்கான டூல் கிட், அந்த சமைக்கிறதுக்கான இது எல்லாமே நான் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா ட்ராவல் அதிகமாக பண்ணுறதால அது தேவைப்படுன்றதால அதை தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு மண்ணெண்ண ஸ்டவ் வச்சுக்கிட்டோ சிலிண்டரோ பெரிய சிலிண்டரோ எடுத்து வர முடியாது. அது ரொம்ப காம்பாக்டாக இருந்ததால் நாங்கள் என்ன பண்ணோம், அதை வச்சே வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அது ரொம்ப வசதியாகவே இருந்தது தூக்கிட்டு போகிறதுக்கு. இங்கே
இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலில் வந்து அந்த இப்போது வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபிஷ் பிடிச்சி அங்கேயே செஞ்சு வறுத்து சாப்பிட்லான்றது தான் பிளானு. பட் ஆனால் வந்து நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம், அந்த ஃபிஷ்ஷோடைய அந்த வலைலாம் எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஆனால் வந்து அந்த ஊசி அந்த இது போடுவாங்கள்ல, அதுக்கு தீனி போட்டு போடுவாங்களே, அதை எடுத்துகிட்டு வரல, கரையில் விட்டோம். சரி நோ ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நீல்கிரி சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டுட்டு ரெடிமேடாக வைக்கும்ல ஃபிஷ் ஃபிங்கர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் நக்கட்ஸ் அந்த மாதிரிலாம் விஷயத்தெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வச்சு ஏதாவது இங்கே வந்து கப்பலில் சமைச்சு சாப்பிட்ணுன்றதான் ஒரு கான்செப்ட்டு. அதனால் வந்து இங்கே வந்து அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம். அது சமைச்சு சாப்பிட்றது மட்டும் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அங்கேருந்து ஒரு கடல்லேருந்து ஒரு மீனை பிடிச்சி அதை ஆஞ்சி அதுக்கப்புறம் மசாலா போட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ தேவலான்ற மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்துருக்கு வந்து கண்டிப்பாக கடலில் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கண்டிப்பாக நம்ம குளிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல நீச்சல் தெரியும். அதனால் வந்து அவர் இறங்கிட்டார். நம்மளுக்கு வந்து நீச்சல் தெரியும், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னையும் இறங்க சொல்லி கம்பல் பண்ணாங்க. சரி எல்லாருமே இறங்குவோம், சரி நாமளும் கண்டிப்பாக கடலில் இறங்கலாம்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் இறங்கினேன். ஆக்சுவலி நான் வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் நீச்சல் அடிக்கிற ஆள் தான் நான். பட் ஆனால் என் கடலில் நீச்சல் அடிக்கிறது எனக்கு பழக்கம் இல்லைன்றதால எனக்கு ஒரு பயமாகவே இருந்தது குதிக்கிறதுக்கு. பட் ஆனால் நீச்சல் அடிக்க அடிச்சிருப்பேன் தான், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயம், அதாவது கடலில் வந்து இறங்கி குளிக்கிறமே அப்படின்ற ஒரு பயம் மட்டும் இருந்தது. அதையும் வந்து பரவாயில்ல, எது பரவாயில்ல, இத்தனை பேர் இருக்காங்க, கயிறு கட்டி தான் நம்ம இறங்க போகிறோம், ரெண்டாவது நம்மளுக்கும் ஓரளவுக்கு நீச்சல் தெரியும் அப்படின்றதால இறங்கிட்டேன் நானும். ஒரு வழியாக போதும்னு சொல்லிட்டு நானாக வெளியே வந்துட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குளிச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியே வந்துட்டேன். ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த அனுபவத்தெலாம் தாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்ப குளிச்சுட்டு திரும்ப இறங்கி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப நாங்கள் வந்து கடற்கரைக்கே திரும்பிட்டோம். ஏன்னா வந்து இப்போ கடல் சிங் சொல்லக்கூடிய அந்த தலை சுத்தல் அந்த வாமிட்லாம் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் போதும், கடலில் இருந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் வந்து போதும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கரைக்கரைக்கு திரும்பி வந்துட்டோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் பிளாக் ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.